அன்புள்ளவங்களுக்கு தமிழ் மக்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நம்முடைய நண்பர் மகேஷ் அவர்கள் சொன்னாப்பில் ஓல்டு பாய்னு ஒரு கொரியன் ஃபிலிம் இருக்குது, பாஷா பாய் அந்த படத்தை பாருங்க அப்படின்னாரு. உடனே அவர் சொன்ன வேகத்திலேயே அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். ஆத்தடி அவர் சொன்னார், கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை என்னால் ஓரளவுக்கு ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சு. அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறனாலையோ என்னமோ எனக்கு தெரில, அவர் அதை சொல்லாமல் வெறுமனை படத்தை பாரியா அப்படின்னு சொல்லியிருந்தார்னா எனக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசியாக ஒரு ட்விஸ்ட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டாரா, அதனால் அந்த ட்விஸ்ட்டு நடக்கும்போது எனக்கு இன்டெப்த்தாக அது வந்து ஃபீல் ஆகலை. ஃபீல் ஆகலைன்றது சொல்கிறத விட அது ஒரு பெரிய விஷயமாக எனக்கு தெரில. ஏன்னா மொபிஷியஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அந்த ஏன்னா இதென்ன இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சின்ன மேட்ரு. மொபிஷியஸ் வந்து ஆத்தாடி பயங்கரமோ பயங்கரம், அது படத்துடைய டைட்டில் மட்டும் தான் சொல்ல முடியும். கஷ்டமாக இருக்குது அதை சொல்கிறத பற்றி. சரி விடுங்க, இப்போ ஓல்டு பாயை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓல்டு பாய் 2003 வந்த ஒரு அருமையான கொரியன் படம். தன்னுடைய அக்காவுடன் காதல் கொண்ட தம்பி, இது இந்த சமூகம் ஏற்றுக்காதே அப்படின்ற ஒரு மனவேதனையோட அந்த அக்கா வந்து இறந்துடுறாங்க. இந்த பக்கம் இதுக்கு காரணமாக இருந்த ஒருத்தர பழி வாங்கணும், ரிவெஞ்ச். அது எப்படி வாங்குறாரு, அந்த பழி வாங்குறதுங்கிறது எப்படி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கெல்லாம் போகும். ஆனால் இதை வந்து நீங்கள் இப்படி பார்க்க மாட்டீங்க கதையை, ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே உல்டாவாக இருக்கும், பின்னாடி இருந்து ஆரம்பிக்கும். சரியா, ஒருத்தன் அந்த ரிவெஞ்சுடைய விக்டிமாக இருப்பான். ஸோ ஏன் இவன் வந்து விக்டிமாக இருக்கான் அப்படின்றது தான் அடுத்தடுத்து ரிவீல் ஆகும். இதோடு நான் நிறுத்திக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இதில் வந்து ஏகப்பட்ட ஜம்ப் ஷாட்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவான சில கட்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஒரு இடத்துல அவன் படியேறுவான், படியேறும்போது ஒரு மாதிரி ஆங்கிள் வைப்பான், ஒரு 3 செகண்ட் தான் அந்த ஷாட் போகும், டக் டக் டக்குன்னு போயிடும். அப்போது அந்த படியை எங்கிட்ட கூடி ஏறான்றது ஒரு செகண்ட் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, எப்படா ஏறுறாங்க இந்த படி அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, பயங்கரன்றதை விட சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். கொரியன் படங்கள்னாலே இப்படித்தான் அப்படின்ற அளவுக்கு கொரியாக்காரங்க வேறு லெவலில் பண்ணுறாங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப ராவான படம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஒரே ஃப்ரேம் அவ்வளோதான், அந்த ஃப்ரேம் இங்கிட்டு தான் கிட்ட அங்கிட்டு இருந்து இங்கிட்டு இந்த மூமெண்ட்டில் தான் இருக்கும், அப்படியே அதிலே போயிட்டு வருவாங்க. நாள் ஆஹா, அது கிட்டத்தட்ட நம்ம சின்ன வயசில் இந்த ஸ்டிக்மேன் இருப்பான், ஸ்டிக்மேன் ஃபைட் பண்ணுவான், 2D ஸ்டிக்மேன், அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு ஜம்ப் பண்ணி கத்தி சண்டை போட்டு கத்தியை குத்தி அந்த மாதிரியான ஒரு பர்ஸ்பெக்டிவில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப இன்டென்ஸாகவே இருந்துச்சு, ரொம்ப இன்டென்ஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசனை வந்துச்சு. அதே மாதிரி இந்த இப்போ வந்துச்சு இல்லை பிகில் கிடையாது, பிகிலுக்கு அப்புறம் விஜயோட படம், அதில் வந்து விஜய் சேதுபதி வந்து செவுத்தில் குத்தியே ட்ரைனிங் ஆகிட்டு இருப்பாப்பில், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாப்பில், ஜூனியலாக இருக்கும்போதுலேருந்தே ட்ரைனிங் எடுத்து பெரிய ஆளாகும்போது இன்னும் அப்படியே கையெல்லாம் மறுத்து போயிடும். அதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது, இங்கேருந்தான் எடுத்துருக்காங்க, மானம் கெட்ட வைக்கிறான் அவையே. சரி, அப்படிலாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுல்ல, அது என்ன அப்படாது பிகில் இல்லை, பிகில் இல்லை, ஏதோ ஒரு படம் வந்துச்சுங்க மண்டைக்கு வர மாட்டேங்குது, இவ்வளோ மறதியாக இருக்கே. படம் பேர் தெரிஞ்சால் படம் பார்க்கலாம், தமிழ் படத்தை பூரா. சரி, விஜய படமா, சரி பார்ப்போம், எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க, விஜய் சேதுபதி நல்லா இருக்கு, விஜய் சேதுபதி வர்ற சீக்வன்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. சரி, நானும் பார்த்தேன். சரி விடுங்க. ஸோ அந்த இந்த படத்தில் வந்து அதை எடுத்திருக்காங்க, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ நம்ம நண்பர் கடிப்போம், அவர் வேலையில் இருக்காரா சும்மா இருக்காரான்னு தெரில, அடித்து என்ன பண்ணுறாருன்னு கேட்போம். கடந்து போகுமடா இந்த உண்மையை அறிந்தவன் ஞானியடா, ப்ரோ ஓல்டு பாய் பார்த்தேன்,
கெல்லப்பிட்டாங்க, கொண்டுட்டாங்க. இல்ல நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்றனால என்னமோ நான் கணிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல. இல்லையே இல்ல தலைவரே, நான் எனக்கு கிளியரா கிடைச்சிருச்சு. ஆமா கிளியரா கிடைச்சிருச்சு எனக்கு. ஒரு இடத்துல அந்த ஸ்டக் ஆனது என்ன அப்படின்னா, இவன் கொண்டு போய் அங்க விட்டு வருவான் பாருங்க. எங்க அவன் இருந்த இடத்துல அவன் ஆளை கொண்டு போய் விட்டு வருவான் பாருங்க. ஏன்னா ரிவ்யூ போயிட்டு இருக்கு, அதனால நான் எதையுமே ரிவீல் பண்ணல. போய் விட்டு வருவான் பாருங்க. விட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன்டா டேய், உனைய நான் அதாவது உனைய இத்தனை வருஷமா உள்ள வச்சிருந்து வெளியே ஏன் கொண்டு வந்து நீ யோசிக்கல பத்தியா அப்படின்னு ஒரு இடத்துல லாக் பண்ணுவான். அங்கதான் தூக்கி வாரி போட்டுச்சு போச்சுரா அப்படின்ட்டு பாவத்தை அப்படின்ட்டு தூக்கி வாரி போட்டு நிறுத்தினாங்க. அதே மாதிரி இன்னொரு இடம் கடைசியில நானும் என்னுடைய காதலியும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நாங்க காதலிச்சோம், எங்க நீ வாழ்ந்து பாரு இப்படியே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். ஆத்தாடி ஆத்தாடி ஆத்தாடி, சரியான இடம் தலைவரே, சரியான இடம். இதெல்லாம் பெண் மக்கள் பார்த்தாங்கன்னா வாழ்க்கை விருத்துருவாங்களே, வாழ்க்கையை விருத்து சூசைட் பண்ணிடுவாங்க. அது நம்ம ஊருக்காரங்கெல்லாம் ஆத்தாடி ரொம்ப பாவம். அவங்க ஊர்லயே இந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கு, நம்ம ஊர்ல எல்லாம் சொல்ல வேணும். ஆமா 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 ப்ரோ, இந்த மொபிஷியஸ் ஒரு படம் இருக்கு, கொரியன் படம் தான் அதுவும். என்ன படம்? மொபிஷியஸ். மொபிஷியஸ் மொபிஷியஸ் MOBIESIOS நினைக்கிறேன். ரொம்ப பிடித்தமான இடம் இது. அப்படியா? சரி சரி சரி. எனக்கு எல்லா இடமுமே திருப்பு முனையாதான் இருந்து என்னடா நடக்குது புரியல. சரி சரி சரி, நான் அப்ப தெளிவா பாத்துருக்க கூடாதோ? நல்ல அருமையான சஜஷன். ஆனா 2003 எப்படி ஒரு படம் எடுத்திருக்கான் பாருங்க. ஆத்தாடி, நான்லாம் அப்ப என்ன 10th நம்ம படிச்சுட்டு திரியிறேன், ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு ரஜினி தலைவா அப்படின்ட்டு திரியிறேன். அதே மாதிரியே அவன் அந்த சிஸ்டமை கொண்டு வர்றத பாருங்க, எங்க இருந்து கொண்டு வரான், ரஷ்யன் மிலிட்டரி பேஸ் இருந்து கொண்டு வரான். ஆத்தாடி, அதெல்லாம் பெரிய விஷயம், அதெல்லாம் பெரிய விஷயம். நல்லா நல்லா கனெக்ட் பண்ணிருந்தாங்க படத்தை. ஆனா கடைசியில் அவன் சொல்லியாம பாருங்க, ஆத்தாடி அதெல்லாம் மக்கள் சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆடியன்ஸ் பூரா சாகட்டும் அப்படி வச்சிருக்கேன் அந்த இடத்துல. மொபிஷியஸ் பாருங்க, ஆடியன்ஸ் எல்லாம் செத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு மனநிலையோட தான் டைரக்டர் முடிச்சிருப்பேன் படத்தை. ஆமா ஆமா, இப்போ சொல்லியிருக்கேன்ல, தயவுச்சு போய் பாருங்க, வரக்காக பாருங்க. இல்ல இல்ல, நான் போடல, அதை நான் போடல, அதை நான் போட மாட்டேன். அதான் இந்த இதுலயே பேசிட்டோமே, பாக்குறேன் பாக்கட்டும், ஓல்டு பாய் பாக்கட்டும், அதுக்கப்புறம் போய் மொபிஷியஸ பாக்கட்டும். ஆமா ஆமா ஆமா, அது சரி சரி ப்ரோ, சரி ப்ரோ, ஆ ஓகே, நான் தான் கூப்பிடுறேன், முடிச்சு கூப்பிடுறேன். ஓகே ஓகே ப்ரோ, பாய் பாய் பாய். ஆக இந்த மாதிரி மொபிஷியஸ் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஓல்டு பாய் முன்னாடி மொபிஷியஸ் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. மொபிஷியஸ் முன்னாடி ஓல்டு பாய் ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தோணுது.
அதனால தான் நான் வந்து அப்படி சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ஓல்டு பாய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபிஷியஸ் பாருங்கள். மொபிஷியஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் எனக்கு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு ஓல்டு பாய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மொபிஷியஸ் பாருங்கள். நான் ரெண்டு படத்துடைய லிங்க்கையும் நம்ம டெலகிராம் சேனலில் போட்டு வைக்கிறேன். டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காம சேனலை ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான உங்களை கிறுக்காக்கக்கூடிய படங்களாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்து மகிழுங்கள் கொரோனா காலத்திலே. நன்றிகள் பட்பல, வணக்கங்கள் பட்பல.